எனக்கும் உன் மேல லவ் இருக்குடி மாமி. ஐயோ, இவ்வளவு நாள் இவர் லவ் பண்ணது சொல்லவே இல்லைங்க, இப்ப தாங்க சொல்றாரு. நீங்க வந்த ராசி ஒரு லக்கி பாய். சரி, இதுக்கெல்லாம் எப்ப ஃபிக்ஸ் பண்ண போறாங்க? நான் ஓகே சொன்னா இன்னும் பத்தே நாள்ல. இதுக்கு பிங்க வந்த முதல்ல இந்த பல்லு காட்டுறது பிரதர். பிரதர்னு மட்டும் சொல்லாதீங்க, நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டீங்க. உண்மைகள் சில நேரம் கசக்கு தான் செய்யும் பிரதர். நான் தான் உங்ககிட்ட சொன்னல எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு. சும்மா காமெடி எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணு ஒன்ன பார்த்தா கலரா மாறுதே, துருபுடிச்ச காதல் நரம்பெல்லாம் சுறுசுறுப்பாக சீருதே. அவ பேசு அவ ஷேப்பு மொத்த என் மேல லவ் கிவ் குறைஞ்சது கொன்னுடுதான். ஒண்ணு ஓ மேலையாவது லவ் ஆகுது குறையுறதாவது. இந்த செல்லக்குட்டி தான் எனக்கு கிடைச்ச முதல் உறவு, அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொருத்த காரணம் கத்தி சொல்லு போல இருக்கு. எனக்கு கிடைச்ச மாதிரி பேசு அவ சேப்பு மொத்தத்துல ஐயோ இழுக்குது 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 என்ன தங்கமே ஒன்னத்தான் தேடி. நம்ம மாதிரியே டார்ச்சர் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் இந்த அராத்த ஆனந்தியா. சொல்லக்கூடாதா, ரகசியமா லவ் பண்றோமா அப்படின்னா ஸ்பெஷல் ஆகுது. இந்த ஆனந்தி நம்ம பின்னாடி சுத்தினே இருக்கிறா. வந்ததும் சீனியர் குட் மார்னிங் சொல்ல போனது தெரியாதா? குட் மார்னிங். நல்லா வேறப்பா போலீஸ் கர மாதிரி சொல்லு. எனக்கு ஒரு பொண்ணு செட் பண்ணி கொடுத்து நீ போயிட்டே சும்மா சும்மா பொண்ணுங்க செட் பண்ணி கொடு செட் பண்ணி கொடுன்னு கேக்குற. இந்த டீனா உன எவ்வளவு லவ் பண்ணா தெரியுமா? கத்தி சொல்றீங்க, பாய் ஃப்ரெண்ட்னா கம்மியா சொல்றீங்க. அது எப்பவுமே பொண்ணுங்க பப்ளிக்ல பாய் ஃப்ரெண்ட்